கஷ்டப்பட்டேனாரு. இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டேன். நட்புக்காக நாங்கள் உயிரே தருவோம், அடி வாங்க மாட்டோமா என்ன? பல அடி வாங்க மாட்டோம், ஆனால் அந்த மாதிரி வாங்குறது தான். நான் வந்து வழி அனுப்ப போனவங்க தான் இந்த படத்தில் 4 நாள் நடிக்கிறதுக்கு தான் இந்த படத்துக்கே போனேன். கனியனை நடிக்கிற கேரக்டர் தான் என்னோடய கேரக்டர் மொதல். வழி அனுப்பின ட்ரெயினில் ஏற்றி விட்டுரு, வாங்க நீங்களே ஏறுங்கிற மாதிரி, ஏய் நான் வழி அனுப்ப வந்தேடா, என்னப்பா ஏற்றிட்டீங்க, அப்படி தான் அந்த படம் இருந்தது. அது வேற ஒரு நடிகர் நடிக்க இருந்தது. நான் முதல் தயாரிக்கணும்னு நினச்ச படம். நம்ம பார்க்க தவறிய மனிதர்களில் பார்ப்பீங்க. நந்தன் ஒரு படம் அப்படிலாம் இல்லை, ஒரு பதிவு. சரவணன் வாழ்க்கையிலையும் நான் இதில் நடித்ததில் எனக்கும் ஒரு பதிவான ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ஒரு பதிவில் நான் இருக்கேன்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கதையின் நாயகன் சசிகுமார் சார், ஆக்சுவலி ஒரு சில இயக்குநர்கள் தான் வந்து ஸ்க்ரீனில் பயங்கரமாக நடித்து ஒரு பெர்ஃபார்மராகவும் வந்து நிரூபிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் தான் ஒரு நடிகன் அப்படின்றதையும் எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ணுற ஒரு இயக்குனர். ரொம்ப காதல் சினிமா மேலே. அவர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு பெரிய ரோல் பண்ணாலும் சரி, அவ்வளோ அழகாக அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வருவார். இன்றைக்கி பேசின எல்லாருமே சொன்னாங்க சசிகுமார் சாருக்கு தன்னுடைய கரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய லுக்ஸ்லேயே அது அவ்வளோ அழகாக தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த மாதிரி கதைகள் நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நான் சீமானுக்கு நன்றியை சொல்லணும். எங்களை வாழ்த்த வந்து படம் இவ்வளோ வேலை மத்தியிலும் எங்களுக்காக தம்பிகளுக்காக வந்து உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் படம் பார்த்து எங்களை வாழ்த்தினது வந்து ரொம்ப மறக்க முடியாத, ஒவ்வொரு வார்த்தையும் மறக்க முடியாமல் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் சரவணனும் அவ்வளோ ரசித்தோம். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒன்றொன்றும் உண்மை. இப்படி நடக்கணும், இப்படி இருக்கணும்னு சொன்ன விஷயங்கள் அதை நீங்கள் மறுபடியும் இதில் சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம். எங்கள்கிட்ட சொன்னதை அது. அப்புறம் வினோத் அவரோட படத்துக்கே வரமாட்டார், ப்ரமோஷனுக்கு வரமாட்டார், யோசிப்பார். அப்படியே கூப்பிட்டாலும் முகத்தை மூடி மறைச்சிக்கிட்டு பேசவும் மாட்டாப்புல, என்ன ஏண்டா கூப்பிட்டீங்க இதுக்கு அப்படின்னு அவரோட ப்ரமோஷனுக்கே வரமாட்டார். ஆனால் சரவணனுக்காக இங்கே வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். எங்களை வாழ்த்தினதும் வினோத் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் எந்த படத்தையும் எங்களை பற்றிலாம் சொல்ல மாட்டார். இப்போ ஆச்சரியமாக இருக்குது, சொன்னது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ அப்படி ஒரு படத்தில் நாங்கள் நான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்த அனைவருக்கும் இதுவங்கள்லாம் சரவணோட நண்பர்கள், அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். சகோ சமுத்திரகணி சகோ, வர முடியாத சூழலாக இருந்தது அது எனக்கு தெரியும். அது வந்ததுக்கும் நன்றி. பாலா சக்திவேல் சார், ஹீரோயின் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும். நான் அடிக்கடி சரவணன் பக்கமெல்லாம் எனக்கு ஒரு வசனம் என் படத்துலேருந்து ஞாபகம் வரும், உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது. அதுதான் சரவணன் பக்கமாக அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் சரவணோட பொதுவாக எனக்கு சரவணன் எப்படி பிடிக்கும்னா, மற்றவங்க பிரச்சனைனா குடும்பம் பொண்டாட்டியெல்லாம் விட்டுட்டு போய் முதலாக போய் நிற்கிற ஒரு ஆள் தான் சரவணன். நானே சொல்லியிருக்கேன், எதுக்குங்க வாங்க வேலையை பார்ப்போம் அப்படின்னும், ஆனால் எல்லாத்தையும் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு போய் முதலாக போய் நிற்கிற ஆள் அவர் தான். இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பின்னாடி யாராக இருக்கவங்க தான் இருக்காங்க, அது யார் நிற்கிறான்னு பார்க்கணும். ஏன்னா சினிமாவில் எல்லாருமே அவங்க கூட இருக்க மாட்டாங்க, உங்கள் கூட நிற்க மாட்டாங்க. இப்போ உங்கள் கூட யார் நிற்பாங்க அப்படின்றது சினிமா உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் கற்றுத்தரும். அதில் இருக்கும் உங்கள் கூட எப்போதும், நாங்கள்லாம் இருந்தாலுமே எப்போதும் கடைசி வரைக்கும் நிற்கிறது உங்கள் மனைவி தான், கலா அக்கா தான். அந்த ஓரமாக நின்று ரசிக்கிறாங்க பார்த்தீங்களா. எந்திரிங்க, இப்போயாவது எந்திரிங்க. அவங்க தான் இந்த படத்தில் எங்களை விட கஷ்டப்பட்டது நான்லாம் கிடையாது. அந்த அடியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் நான் வருத்தப்பட்டேன்னு பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க அவங்க டீச்சர். அந்த வேலையெல்லாம் லீவை விட்டுட்டு மன்னிச்சுக்கோங்க, அவங்க கணவருக்காக வந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பாத்திரம் கடுவுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இந்த வழியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவங்க பசங்க அவங்க அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம கண்ணீர் வரும். நான் வாங்கின அடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த அடியெல்லாம் எனக்கு பின்னால் விருதாக கூட மாறும். ஆனால் அவங்களுக்கு அது என்ன ஆகும், அவர் ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக இந்த படம் சரவணனுக்கு பெருசாக நிற்கும், அதுக்கு தான் எல்லாம் வந்து நிற்கிறோம். நான் வந்து வழி அனுப்ப போனவங்க தான் இந்த படத்தில் 4 நாள் நடிக்கிறதுக்கு தான் இந்த படத்துக்கே போனேன். கனியனை நடிக்கிற கேரக்டர் தான் என்னோடய கேரக்டர் மொதல்.
வழி அனுப்பணும், ட்ரெயினில் ஏற்றி விட்டுரு, வாங்க நீங்களே ஏறுங்கன்னு மாதிரி, நான் வழி அனுப்ப வந்தேடா, என்ன என்னப்பா ஏற்றிட்டீங்க, அப்படி தான் அந்த படம் இருந்தது. அது வேற ஒரு நடிகர் நடிக்க இருந்தது. நான் முதல் தயாரிக்கணும்னு நினச்ச படம், என்னால் இப்போ வரைக்கும் தயாரிக்க முடியலை அப்படின்ற ஒரு விஷயம். பட் அவர் தயாரிக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அங்கே போனவுடனே தான் நானே சொன்னேன், சரி நம்மளே ஒரு இழுத்து விட்டோமோ, தயாரிக்கிறப்பு தயாரிப்பு நம்மளும் வந்துட்டோம், இழுத்து விட்டோமோ அப்படின்னு ஒரு மனசு குற்ற உணர்ச்சி இருந்தது. அப்போ சொன்னேன், சரி நானே பண்ணுறேங்க அப்படின்னு. அவரும் கொஞ்சம் ஏறனுங்க பார்த்தாரு, எங்க உங்களை நான் வேற மாதிரி பார்க்குறேங்க, வைரவன் கேரக்டரில் நான் அப்படி நிற்க வச்சுருக்கேன், நானே இப்படி உங்களை இறக்கி இந்த சென்ஸ் இவ்வளோ கஷ்டமான ஒரு இடத்த கொடுக்கறது, அவ்வளவுதான் உங்களை நீட்டாக அப்படி வந்து நின்னீங்க பார்த்தீங்க அப்படி இது பண்ணி அப்படி பார்த்ததை நீங்கள் இதில் ரொம்ப கஷ்டப்படணும், இந்த கேரக்டராக மாறணும், நீங்கள் எப்படி மாறுவீங்க அப்படின்னு சொன்னார். பண்ணுவோங்க வாங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு நான் அந்த கதை எனக்கு உள்வாங்கியிருந்தேன். ஸோ ஒருக்காக பண்ணோன்னு உள்ளே போய் முதல் நாள் ஷூட்டிங் போனோம். ஷூட்டிங் போய் எல்லாமே முதல் நாள் ஷூட் பண்ணும்போது எல்லாம் ஒன்று, நான் எல்லாருக்கும் வணக்கம் வைக்கணும், ஆனால் அந்த நடிக்கிற எல்லாருமே எனக்கு வணக்கம் வச்சாங்க, வணக்கம் வணக்கம்ன்ட்டாங்க, கட்டுன்ட்டார். நான் அப்புறம் அவங்ககிட்ட கெஞ்சி, நீங்கள் வணக்கம் வைக்காதீங்க, நான் தான் அந்த இடத்துல வணக்கம் வைக்கணும்னு அவங்க என்ன ஒரு நடிகராகவே பார்த்தாங்க. அப்புறம் அந்த போட்டு காமிச்சு இது சரியாக வரலன்னொடனே ரெண்டு நாள் கழித்து தான் அந்த இதுக்குள்ளே போய் கரெக்டாக நான் உள்ளே போய் அதை இவ்வளோ தூரம் நடிக்க வந்திருக்கேன். அவர் சொன்னார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டப்பட்டேனாரு, இஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டேன், நட்புக்காக நாங்கள் உயிரே தருவோம், அடி வாங்க மாட்டோமா என்ன, பல அடி வாங்க மாட்டோம், நான் அந்த மாதிரி வாங்குறது தான். அது எனக்கு இப்போ எனக்கு அது நல்ல விஷயமா அமைஞ்சிருச்சு. படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க இதை நீங்கள் மிஸ் பண்ணாதது நல்லது அப்படின்னு சொல்லுவீங்க, ஏன்னா நீங்கள் தான் படம் பார்த்து சொல்லணும், ஏன்னா எங்கள் படத்தை நாங்களே வந்து சொல்ல முடியாது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, பாராட்டிக்க முடியாது, நீங்கள் படம் பார்த்து சொல்லுவீங்க, கண்டிப்பாக நான் அதை மிஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம். கணியனை சொன்ன மாதிரி அந்த படமே யார் யார் இதுக்கு வேணும் அப்படின்றத எடுத்துக்கிறோம், அப்படி தான் இதை எடுத்துக்கிட்டதா நான் இப்போ நினைக்கிறேன். இவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு சொல்லும் போதும் அதை இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டார். என்னென்னா ஒரு ப்ரொடியூசராக இந்த படம் வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அவர் இருக்கும், அவர் ரொம்ப இது பண்ணும்போது தான் எனக்கு ரவி சார் ஞாபகம் வந்தார். நான் நேராக போய் ரவி சார்கிட்ட போய் இது பண்ணுவேன். ரவி சார் எப்படின்னா சாதாரணமான இல்லை, அவர் பண்ணுவார், ஆனாலும் நட்பை தாண்டி அவர் வந்து காலமாட்டிலே பால் கறப்பார், என்ன காற்றுலே வெண்ணெய் அடிக்கிறவர், ரொம்ப பர்ஃபெக்டாக பார்ப்பார், அப்படி பண்ணுற ஒரு ஆள். இவர் பார்க்கும்போது எனக்கு தான் பயமாக இருந்தது, இது எப்படி இருக்கும் என்ன இருக்கும்ன்ற. முதல் அவர் அந்த சார் பார்த்தார், பார்த்தவொடனே அவர் அவ்வளோ ரசித்தார், இது இப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு ஷாட் அந்த செருப்பு ஷாட்டை காமிச்சது யாரும் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ ரசிக்க ரசிக்க எங்களுக்கு முதல் ரசிகர் அவர் தான், எங்களுக்கு முதல் ஒருத்தர் வந்து நாங்களாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது எப்படி இருக்கும் என்னன்றது யோசிச்சிருக்கோம், முதல் ரசிகர் அவர் தான், அதை ரசித்து ரசிக்கும்போது இவ்வளோ பண்ணியிருக்கோம் இவ்வளோ பண்ணியிருக்கோன்றது. திருப்பி அதுவும் இல்லாமல் அந்த குழப்பம் தீங்கிறதுக்கு 40 பேரை அவர் 40 பேரை ஃபில் பண்ணி பார்த்தாங்கல்ல, அதில் கை தட்டி எல்லாம் ரசித்து பார்த்தாங்க ஒவ்வொரு டைலாகும். ஏன்னா சரவணோட டைலாக் வந்து ரொம்ப எழுத்து வந்து பயங்கரமாக இருக்கும், அந்த எழுத்து வந்து உண்மையிலே போற்றப்படும் இந்த படம் பார்க்கும்போது. என்னை பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ சார், ரவி சாருக்கு ரொம்ப நன்றி, இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கர்நாடகா வரைக்கும் சார் அதை நம்மளே ரிலீஸ் பண்ணுவோம் சார், நம்மளே ஸ்ட்ரைட்டாக ரிலீஸ் பண்ணுவோம்னு அவர்கிட்ட சொல்லி அது இப்போ வரைக்கும் அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டுருக்காரு, ரொம்ப நன்றி. உங்களை சேர்த்து வச்சதுக்கு பாலமாக இருந்த இது, அது மட்டும்தான் அந்த பாலம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த பாலம் அந்த பேலன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட இது, அப்படி தான் நான் இருந்துகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நந்தன், இந்த படம் வந்து அவ்வளோ நீங்கள் வந்து எல்லாம் சொல்லும்போது ஸ்லோவாக போகுமோ அப்படிலாம் இல்லவே இல்லை, நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க, நம்ம பார்க்க தவறிய மனிதர்களில் பார்ப்பீங்க. நந்தன் ஒரு படம் அப்படிலாம் இல்லை, ஒரு பதிவு. சரவணன் வாழ்க்கையிலையும் நான் இதில் நடித்ததில்லை, எனக்கும் ஒரு பதிவான ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கேன், ஒரு பதிவில் நான் இருக்கேன்றதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன், எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஜிப்ரான் வந்து இதில் அந்த மியூசிக், நான் நடக்கும்போது இந்த ஒன்று ஒன்றா யோசிப்போம், நம்ம நடைய மாற்றணும் அப்படின்னு, இந்த படத்தில் நடையெல்லாம் மாற்றி நம்ம ஸ்லோவாக நடந்தோம், இதுக்கு ஒரு மியூசிக் இப்படி வைப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுவோம், டைரக்டரும் அப்படி எடுப்பார், ஆனால் அவர் அதை ஒரு பேங்காக போட்டு மாற்றினார். ஜிப்ரான் தான் இந்த படத்தை இன்னமும் பிரம்மாண்டமாக்குனது அந்த மியூசிக்கில். நீங்கள் மியூசிக் பார்க்கும்போது படத்துக்கும் அந்த மியூசிக்கும் வேற ஒரு இது தெரியும், ஆப்போசிட்டாக இருக்கும், அப்படி பிரம்மாண்டமாக்குன ஜிப்ரானுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.